வெல்கம் டு ஃபேட் மேன் ஃபேக்ட்ஸ். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஈரோடு மகேஷ், ஈரோட்டுக்கே ஒரே மகேஷ். கலக்குறீங்க சார் நீங்க. டிஃபால்ட்டா நீங்க ஒரு ஆசிரியர், இதெல்லாம் தாண்டி நாம பேசும்போது இப்படிதான் ஒரு அட்டென்ஷன் திரும்புது அப்படின்றத நீங்க உங்களுடைய பள்ளி பருவத்துல இருந்து பாத்திருக்கீங்க. நீ கேட்ட கேள்விக்கான பதில் நான் நிறைய கேட்பேன். எனக்கு பேசுறது கேட்க ரொம்ப பிடிக்கும். இப்ப ரவி சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆல்ரெடி உங்களை பத்தியே ஒரு இமேஜை வந்து சுற்றி இருக்கிற சூழல் எனக்குள்ள பதிச்சிருக்கும். நான் அதே பார்வையிலே உங்களை பார்ப்பேன். அது தப்பு. நான் யாரை பத்தியும் முன்கூட்டி முடிவு எடுக்க மாட்டேன் சார். என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அது மிக முக்கியமான காரணம். இந்த 10 வருஷத்துல இந்த நடிகர் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தா அடுத்த 20 வருஷத்துக்கு பல பேர் செட் பண்ண ட்ரெண்டை இவர் பண்ணிருக்கலாம். கிடையவே கிடையாது சார். அது நடிப்பா இருக்கட்டும், இயக்குனரா இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், அவங்களுக்கான களம்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு ஷோவும் ஒவ்வொரு ரேஞ்சில் பண்ணுறவங்க இவங்க ஏன் சார் இன்னும் திரையில் வந்து சரியாக வரலன்னு நினைக்கிறேன் சார். அதான் சார், அவங்க இன்னும் உழைக்கல சார். எனக்கு டீச் பண்ணவங்க கூகுளை நம்பி டீச் பண்ணல. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சமூகம் இந்த கூகுளை நம்பியே அது ஒரு ட்ரெண்டாக போகுது. நாம் படிக்கிறப்ப நம்ம டீச்சர் கையிலையும் கூகுள் கிடையாது, நம்ம கையிலையும் கூகுள் கிடையாது. இன்னைக்கு இவன்ட்ட கூகுள் இருக்கேன், அப்போ அவங்கள வச்சு தானே ஆகணும். அவங்க நடத்துகிறப்பே இவன் செக் பண்ணுறான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு. அப்புறம் அந்த அம்மா என்ன செய்யும், அந்த சார் என்ன பண்ணுவாரு? ஸ்கூல்ல சேர்த்துறப்ப அப்பாலாம் வந்து இது உங்கள் சொத்து என்ன வேணா பண்ணீங்கன்னா அடிச்சு இப்போ பார்த்த டீச்சர்லாம் பார்த்தா ஓடுவோம். இன்னைக்கு டீச்சர் பசங்களை பார்த்தா ஓடுறாரு, ஐயோ குரூப்பாக வராங்க என்ன செய்ய போறாங்களோன்ட்டு அவர் கிளம்பி போறாரு. இங்கே ஒரு வாரமா சார் பார்க்குற அத்தனை பேருக்கு சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப லக்ஸுரியான லைஃபை எந்த ஆர்டிஸ்ட்டுமே ரன் பண்ணல. விரல் வெட்டி என்ற 2-3 பேரை தவிர ஒரு நரகமான வாழ்க்கை சார் ஆர்டிஸ்டோட வாழ்க்கை. கமெண்ட் போடுற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லுவேன், நிறைய என்னோட கூட ஒர்க் பண்ணுற அந்த பசங்க சொல்கிறப்ப இப்படி சிங்க சிங்கமாலாம் பேசிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நான் உறுதியாக நம்புகிறேன் சார், உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையாக மாறும். முடிஞ்ச வரைக்கும் நல்லதே பேசுவோம் சார், நல்லா இருப்போம் சார்.